ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கிரேட் இன்ஃபர்மேஷன். கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ரவுண்ட் த்ரீக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து டிப்ளமோ நர்சிங் ரவுண்ட் டூ உடைய கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டோடைய லிங்க்குமே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபார் அதர் குரூப், சயின்ஸ் குரூப், ஒகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இதோடைய பாசிட்டிவ் இண்டிகேஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய ஷெடியூல் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம், அல்லது வித்தின் எ வீக்குக்குள்ளே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரவுண்ட் த்ரீயோடைய சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்எம் உடைய ரிசல்ட் வந்து 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட், அதாவது நம்மளுக்கு 30th இருக்கலாம், ஆர்எல்ஸ் நம்மளுக்கு நவம்பர் 1st week வந்து ரவுண்ட் த்ரீயோடைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த பாசிட்டிவ் சைனோடையே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரவுண்ட் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் காலேஜஸ் நிறையவே இருக்கிறதுக்கு, இப்போ இருக்கிற சீட்ஸ் நம்ம கையிலன்னு பார்த்தீங்கன்னா 2123 சீட்ஸ் இருக்குது. ஸோ மோர் தென் தேட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் டூவில் கிடைச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, அந்த சீட்ஸுமே ரவுண்ட் த்ரீயில் வந்து வரும், பட் கவர்மெண்ட் சீட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாப்அப் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட்ஸ் இருந்துச்சுன்னா மாப்அப் ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்ட் ஆயிரும். ஆனால் இந்த மாப்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்பும் கண்டக்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாப்அப் ரவுண்டில் எல்லா ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுவாங்க, எல்லா ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் உங்களுக்கு இந்த ரவுண்ட் டூவில் வந்து ரொம்ப மெயில் வந்து நான் ரிசீவ் பண்ணதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஃப் காலேஜஸோடைய ஃபீஸ் வந்து ஜாஸ்தியாக வாங்குறாங்க, ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு ஃபீஸ் வந்து குறைவாக வேணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பற்றி. ஏற்கனவே நிறைய நீங்கள் வந்து எனக்கே மெயிலில் போட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் ஆன்லைன் பேமெண்ட்டாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா பே பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. 1 இயர் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அழகாக போய் ஜாயின் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணலாம். அண்ட் ஆன்லைன்லேயுமே நீங்கள் பே பண்ணிக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட் ப்ராசஸும் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அனதர் திங், நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஃப் காலேஜஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்கள் சீட்டை வந்து அலாட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.